அதிமுகவை பெரிய அளவில் விமர்சிக்கவில்லை. அதே போல கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பகிர்வு என்ற முக்கியமான ஒரு கல்வியை இதுவரை விஜயகாந்த் ஆரம்பிக்கும் போது அது மாதிரி சொல்லலை, கமல் ஆரம்பிக்கும் போது அது மாதிரி சொல்லல. கூட்டணி ஆட்சி அதே போல ஆட்சியில் பகிர்வு என்ற முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதிமுக விஜயோடு வருங்காலத்தில் தயாரா இருக்கிறதா? இத்தனை கேள்வி கேட்டால் எப்படி முடியும்? அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கையின் அடிப்படையில் அவர் தெரிவிக்கிறாங்க. அதில் போய் இது சரியா அது சரியானு நாம் சொல்ல முடியாது. ஒன்று இன்னொன்று என்ன கேள்வி கேட்டீங்க? ஏங்க, தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுக்கு இருக்குது. இப்போ தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, முதல் மாநில மாநாட்டம் நடத்தியிருக்கிறாரு. ஆகவே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது. கூட்டணி என்பது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைக்கப்படும். அதிமுக சிறப்பாக செயல்பட்டு அர்த்தம் கட்சியினுடைய தலைவர் ஆகிட்டார். அந்த கட்சிக்கு என்ன கருத்து இருக்கின்றதோ அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கின்றது. அவள் முதல் மாநில மாநாட்டம் நடத்தியிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு பத்திரிகையும் ஒவ்வொரு ஊடகமும் இங்கே இருக்கின்ற பல்வேறு கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு அவர் சொல்லிட்டாரு, அவருடைய கருத்தை சொல்லிட்டாரு. ஏங்க, அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்து அவருக்கு சுதந்திரம். அவருடைய கட்சி தலைவர் அவருடைய கட்சியின் அடிப்படையில் என்னென்ன நாங்கள் செயல்படுவோம் என்று விளக்கி இருக்கிறார். அதில் போய் சரியா தவறா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு இப்போ அதிமுக கூட அதிமுக கொள்கை இருக்குது, அந்த கொள்கை இப்படி தான் நாங்கள் நடப்போம். அப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கை இருக்குது. ஆனால் கொள்கையே இல்லாத கட்சி திமுக கூட்டணியில் அங்க வைக்கிற கட்சி தான். ஏன்னா திமுக தலைவரும் சொல்லிட்டாரு, திரு ஸ்டாலினும் சொல்லிட்டாரு, திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் எதுன்னு உங்களுக்கு தெரியும், அவரும் சொல்லிட்டாரு, நாங்களாம் ஒத்த கொள்கையுடன் நான் கூட்டணி அமைச்சிருக்கணும். அப்படின்னா எல்லா கட்சியும் இந்த திமுக மற்றும் கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள்லாம் ஒரே கொள்கையுடைய கட்சியா? அப்படின்னா ஒரே கட்சியாக இருந்துருக்கலாமே, ஒவ்வொருக்கு தனித்தனி கட்சி தேவையில்லையே. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. எங்களுடைய கொள்கையின்படி தான் நான் எங்களுடைய தலைவர்கள் இருக்கின்ற காலத்தில் ஆட்சி புரிந்தார்கள். அதேபோல் கூட்டணி அமைக்கின்ற பொழுதும் அந்த கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் அமைக்கப்படுவது. உங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டு சார், நீங்கள் கற்பனையான கேள்விகளை நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஏற்றுக்குவீங்களா ஏற்றுக்க மாட்டீங்களா இதையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் ஏதோ இணையே வந்து ஒரு பரபரப்பான செய்தி இந்த ஊடகத்தில் பத்திரிகையில் வரவேண்டுவதற்காக போட்டு கொடுத்து வாங்குறீங்க. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்று கொள்கை இருக்கின்றது. எங்களுடைய தலைவர்கள் வகுத்த கொள்கையில் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறோம். நான் தான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைப்பது கூட்டணி. கொள்கை என்பது நிலையானது. ஆக நிலையான கொள்கை உண்ட கட்சி அதிமுக கட்சி. எங்களுடைய கொள்கையிலிருந்து நாங்கள் எப்பொழுதும் மாறப்பட மாட்டோம். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய தலைவர்கள் வழிகாட்டியின்படி தான் ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். உங்க பத்திரிகையும் ஊடகமும் இப்பதான் காட்டுறீங்க, அப்புறம் காட்ட மாட்டீங்க. இப்போ மட்டும் அப்படியே காட்டுறீங்க, அதுவும் சில இடத்துல நேர அலையில் காட்டுறீங்க, சில நேரத்தில் அப்படி கட் பண்ணி காட்டுறீங்க எடிட்டிங் மாதிரி. அப்புறம் இது முடிஞ்ச உடனே எங்கேயாவது உங்களுக்கு அழுத்தம் வரும், அதோட செய்தி வெளியிட்டுருவீங்க. இப்போ எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் சொன்னது மற்ற கட்சிகளும் சொல்ல ஆரம்பிச்சிடுது. இன்றைக்கு திமுகவும் பாரதிய ஜனதாவும் இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி டீலிங் இருக்குது, மறைமுக டீலிங் இருக்குது, மறைமுக உறவு இருக்குது என்று நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ மற்றவர்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக வாக்கு யாரும் ஈர்க்க முடியாது சொல்றேன் கேளுங்க. அது எல்லாரும் எம்ஜிஆர் பத்தி தான் பேசுறாங்க. யாரு எம்ஜிஆர் பேரை சொன்னா தான்
கட்சி நடத்த முடியும் என்ற நிலை இருக்கின்றது. அந்த அளவுக்கு எங்களுடைய அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் வாழ்ந்தார்கள், வாழ்நாளில் நிறைய திட்டங்களை கொண்டாந்தாங்க, மக்களிடத்திலே மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்குது. பொன்மலைச்சம்பல் புரட்சித் தலைவர் மறைவு சரி, இதயம் புரட்சித் தலைவர் அம்மா மறைவு சரி, பேர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகோ, இன்றே அந்த கட்சி தலைவர்கள்லாம் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர் வாழ்ந்த காலத்தில் மக்களுக்கு செய்த திட்டங்கள், அதனால் நன்மைகள் இந்த தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது. அதனால் இன்றைக்கும் மற்ற கட்சித் தலைவர்கள்லாம் அவரை போல் நாமும் வழிகாட்டியாக அவளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் பேசுகிறார். திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒரே கண்கள் அப்படின்னு சொல்றாரு, அதை ஏற்கிறீங்களா சார்? சார், நாங்கள் ஏற்கிறது ஏற்கிறது வேற, அவர் அவருடைய கொள்கையை பேசுறாரு. நான் தான் சொல்லிட்டேன், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கையின் அடிப்படையில் அவர் செயல்படுவாங்க. நாம் போய் அந்த கட்சி தலைவர் சொல்கிறது சரியா தவறா அப்படி தீர்மானிக்கிறதுக்கு நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது. இப்போ இன்றைக்கி ஒவ்வொரு தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, நிறைய அரசியல் கட்சி தலைவர் இருக்குது. ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவருக்கும் ஒரு பார்வை இருக்குது, ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கையின் அடிப்பில் அவர் செயல்படுறாங்க. அதில் இது சரி அது தவறு அப்படின்னு நாம் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் வேற அதாவது நான் தெரிவித்து எங்கள் கொள்கைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், என்ன கொள்கைன்னு உங்களுக்கு தெரியும், எத்தனை ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சி புரிந்து தெரியும். பொன்விழா கண்ட கட்சி, ஏற்கனவே நாங்கள் என்ன கொள்கைகளை கடைபிடித்தோமோ அதை தொடர்ந்து நாங்கள் கடைபிடிக்கிறீங்க. அண்ணா திமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர் தான், பிரிஞ்சு போனவர்கள் நீங்க தான் முத்திரை குத்திட்டு இருக்கிறீங்க. நான் பல முறை சொல்லிட்டேன், திருப்பி திருப்பி ஊடக நண்பர்களும் பத்திரிகைகளும் இந்த கேள்வி கேட்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்போடு நேரத்தில் உங்களுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன், நீங்களே ஒரு வேணுமெனே ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பிரிந்துக்கிறதெல்லாம் கிடையாது, நீக்கப்பட்டவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி பொதுக்குழு உறுப்பினர்களால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவள் பதவிகள் அடிப்படையில் வந்து நீக்கப்பட்டவர்கள். இது பொன்மலைச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் இப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது, கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதேதையும் புரட்சித்தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுதும் முன்னணி தலைவர்கள் இருந்தார்கள், அவர்களும் கட்சிக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துக்கப்பட்டு அடிப்படையில் வந்து நீக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது கட்சிக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால் பொதுக்குழு கூடி பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவர்கள் அடிப்படையில் நீக்கப்பட்டார்கள். இனி பிரிந்து போனால் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டாம், ஏற்கனவே நீக்கப்பட்டவர்கள். அதாவது நான் தான் சொல்லனேன் சார், நீங்கள் திருப்பி திருப்பி அந்த கேள்விக்கே வராதிங்க. இது நான் தான் சொன்னேன், ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வாழ்ந்து காட்டிய தலைவர்கள் பொன்மலைச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சித்தலைவர் அம்மா. ஏன்னா ஒரு நல்லவர்களை முன்னிறுத்துவதில் என்ன தவறு? அதுதான் அவர்கள் கடைபிடிக்கிறாங்க. அதில் போய் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்று நீங்கள் ஒரு கருத்தை சொல்லி அதுக்கு வந்து இது பண்ண, அதாவது அதுக்கு ஒரு கலங்கு கற்பிக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து நல்லா புரிஞ்சுங்க, ஒருத்தர் முத முதல் ஒரு மாநில மாநாடு நடத்துகிறார், ஒரு மாநில மாநாடு நடத்துகின்ற பொழுது எல்லாம் எதிர்பார்ப்பாங்க அவருடைய, நீங்களே தானே பத்திரிகையிலையும் ஊடகங்களையும் எதிர்கட்சியை சேர்ந்தவர்களாம் என்ன செய்கிறாரு ஏது செய்கிறாங்க. அப்படி அவர்கள் வந்து ஒரு மாநில மாநாட்டை முன்னிறுத்தி நடத்துகின்ற பொழுது ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே, ஒரு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே, ஒரு நல்ல தலைவர் வழியிலே நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் பேசுகிறார். திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, அதிமுகவுடைய ரூட்டையே விஜய் ஃபாலோ பண்ணுறாருன்னு எங்க ஃபாலோ பண்ணுறது ஃபாலோ பண்ணுறதெல்லாம் அவரவர் பொறுத்து தான், சொல்லது புரியுதா? நீங்கள் இது வரைக்கும் அதிமுக தான் எதிர்ப்பு குரல் கொடுத்துட்டு இருந்தது, அதிமுக தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய மக்களுக்கு செய்யக்கூடிய விரோதமான போக்கை சுட்டி காட்டுது, மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்தது. 41 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, பாலியல் கொடுமை, இதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருந்தோம். எந்த ஊடகமும் பத்திரிகையும் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கல, இப்போ சில பேர் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அந்த கேள்வி உங்கள் மூலமாக வந்துட்டுது, அப்போது நாங்கள் வைத்த கேள்வி இன்றைக்கு பிரதிபலித்துக்கிட்டு இருக்குது. திமுக பாசிச கொள்கையோடு தான் இருக்காங்கன்னு சொல்கிறது எப்படி பார்க்குறீங்க? அதாங்க, நாங்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட கட்சி, பொன்மலைச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தொடங்கின்ற பொழுதே தீய சக்தி திமுக அப்படின்னு தான் குறிப்பிட்டார்.
அப்படிப்பட்ட கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். சில நேரத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம், சில சந்தர்ப்ப சூழலில் நாங்கள் அந்த வாய்ப்பு இழந்தும் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் திமுகவுடைய விஸ்வரூபத்தை பார்த்துக்கிட்டாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் அந்த கருத்தை சொல்றாங்க. அதாவது இன்னும் ஒன்றை ஆண்டு காலம் இருக்கின்றது, மூணில் ஒரு பாக காலம் இருக்குது. எதுவுமே தேர்தலுக்கு குறுகிய காலத்தில் கூட்டணி பேச்சு நடைபெற்றால்தான் அது சாத்தியமாகும். ஒன்றை ஆண்டுகளுக்கு முன்பாகவே எந்த ஒரு கட்சியும் கூட்டணி அமைப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எங்களோடு ஒத்த கருத்துள்ள கட்சிகள் வலிமையான கூட்டணி அமையும், அது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிவிக்கப்படும். இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கும். நிறைய பேர் வந்தாங்க, மாற்றலாம் தான் வந்தாங்க, மாற்ற முடியல. அதிமுக என்பது பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா. இப்போ நீங்கள் தான் கேள்வி கேட்டீங்க, எம்ஜிஆருடைய பேரை சொல்கிறாங்கன்னு. அப்படின்னா அந்த கட்சி எப்பேற்பட்ட கட்சியாக இருக்கும், எப்படி வலிமையான கட்சியாக இருக்கும், நல்லா புரிஞ்சுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கிட்டத்தட்ட பொன்விழா கண்ட கட்சிங்க, 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி. இன்றைக்கு தமிழகம் இந்த அளவுக்கு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அதிமுக அரசு செயல்பட்டு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி அதனால் தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்குது. உடனே வளர்ச்சி ஆகலை. இன்றைக்கு திரு ஸ்டாலின் பேசிகிட்டு இருக்காரு, வளர்ச்சி வளர்ச்சி என்ன, உடனே இவர் வந்தோடனே வளர்ச்சி, இவர் என்ன திட்டத்தை கொண்டு வந்தார் அதனால் என்ன வளர்ச்சி, உங்களுக்கு ஊடக நபர்களும் பத்திரிகைகளுக்கு தெரியும். 41 மாத காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன புதிய பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாங்க, ஒன்றுமே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை கூட முழுமையாக செயல்படுத்த முடியல, பல திட்டத்தில் முடக்கி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 அதிமுக ஆட்சியில் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது அந்த திட்டத்தை மத்திய அரசு இடத்துல நாங்கள் பேசி மத்திய இன்றைக்கு இருக்கின்ற உள்துறை அமைச்சர் நேரடியாக வந்து 63,000 கோடிக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 அடிக்கல் நாட்டணும். அந்த திட்டத்தை கூட விழா முழுமையாக செயல்படுத்த முடியல. எப்போ பார்த்தாலும் பத்திரிகையில் இவர்கள் சொல்லு, இவர்கள் எங்களுக்கு உதவி செய்யலாம், அவர்கள் உதவி செய்யலைங்கிறாங்க. இவர்கள் என்ன செய்தா என்பதுதான் தெரியல. அதோட மிகப்பெரிய திட்டம் கால்நடை பூங்கா, 2.5 ஆண்டு காலமாக என்ன பூட்டி வச்சுட்டே இருக்கிறாங்க. 1,000 கோடியில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா, கால்நடை ஆராய்ச்சி நிலையம் கட்டப்பட்டு இன்னும் திறக்கப்படவில்லை. எல்லாவற்றுக்கும் பேசுகிறாரு, ஏன் இதை மட்டும் பேச மாட்டேங்கிறாரு? ஏன்னா இந்த திட்டத்தை துவக்கினா அதிமுக பேர் வந்துடும், விவசாயிகள் இடத்துல நன்மதிப்பு வந்துடும். ஆக அப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதை கிடப்பில் போடப்பட்டிருக்கிற அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்னும் அத்திக்கட அவனாசி திட்டம் முழுமையாக இன்னும் நிறைவேற்றப்படலை. அதே மாதிரி சேலத்தில் 100 ஏரி திட்டம் இன்னும் முழுமையாக நிறைவேற்றலை. இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்கள், மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்கள், விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்கு அந்த திட்டத்தை எல்லாம் முடக்கி வச்சிருக்கிறாங்க. சொல்லுங்க, இது ஜனநாயக நாடு, இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் போட்டியிடலாம், புரியுதுங்களா? இதுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடே கிடையாது, அது நீங்கள் கூட போட்டியிடலாம், புரியுதா? அதில் எந்த தடையும் கிடையாது. ஆகவே இதையெல்லாம் தீர்மானிக்க வேண்டியது மக்கள். எல்லா கட்சியும் போட்டியிடுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் செய்த சாதனையை முன்னிறுத்தி எங்களுடைய தலைவர் வழியில் நாங்கள் நடப்போம். அதை 4 ஆண்டு காலம் சிறப்பான முறையில் செயல்பட்டு மக்கள் எங்களை ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றார்கள். அதோடு பலமான கூட்டணி அமையும். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும், மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தொடரும். இந்த விடியா திமுக ஆட்சியில் முடக்கப்பட்ட திட்டங்கள் அத்தனையும் நாங்கள் தொடர்வோம், மக்கள் நல பணியிலே முன்னிறுத்துவோம். சட்ட ஒழுங்கு காக்கப்படும், போதைப்பொருள் அறவாக ஒழிக்கப்படும், பாலியல் வன்கொடுமை தடுக்கப்படும், மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து மக்களுடைய அன்பை பெற்று மக்களுடைய துன்பம் துயரங்கள் வேதனைகள் அத்தனையும் நீங்குவதற்கு அதிமுக அரசு பாடுபடும். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம்.